புற்றுக்குள் பிருகுபுத்திரர். பாண்டவர்களை பற்றி கவலைப்பட்டு பலராமர் பேசியதும் சாத்யகி எழுந்து நின்றான். அவனது குரலில் ஆவேசம் தெரிந்தது. ராமரே, இனி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. யுதிஷ்டிரர் நம்மை உதவிக்கு அழைக்க மாட்டார். அதற்காக காத்திருக்கவும் வேண்டாம். ராமகிருஷ்ணர்களான நீங்கள் இருவரும் என்னோடு சேர்ந்தவர்களான பிரத்யும்னம், சாம்பன் ஆகியோரும் இருக்கையில் யுதிஷ்டிரர் ஏன் தம்பிமார்களுடன் காட்டில் வசிக்க வேண்டும்? ஆயத்தமாகுங்கள், நாம் புறப்பட்டு சென்று துரியோதனாதிகளை வெல்வோம். விருஷ்ணிகளின் படையால் அடிபட்டால் அவன் யமலோகம் செல்வான். கர்ணனுடைய அஸ்திரங்களை என் அஸ்திரங்களால் அடித்து விடுவேன். அம்பினால் அவனது சரீரத்திலிருந்து தலையை கொய்து விடுவேன். சாத்யகியின் கோபக்கணலில் அவன் முகம் தீச்சுடர் போல ஜொலித்தது. பலராமர் ஆச்சரியத்துடன் அவன் பேசுவதை பார்த்துக் கொண்டிருந்தார். பிரத்யும்னன் தனியொருவனாக சம்பரனை கொன்றான், நினைவிருக்கிறதா? வாசுதேவர் நெருப்பு குவியல் போன்ற அம்புகளால் துரோணர் பீஷ்மாதிகளையும் கொன்று தீர்ப்பார். கோவிந்தரை எதிர்ப்பவர் எவரேனும் இப்பூ உலகில் உள்ளார்களா? விருஷ்ணிகளான நம்முடன் கோஜர்கள் மற்றும் அந்தகர்களும் கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். மகாரதர்கள் நம்மிடம் அநேகம் பேர் இருக்கிறார்கள். சூதாட்டத்தில் தோற்ற யுதிஷ்டிரர், பீஷ்மர் போன்ற குலோத்தமர்கள் இருந்த அவையில் வனவாசம் செல்வதாக ஒப்புக்கொண்டதால் சுற்றிலும் ஒரு முறை பார்த்தான் சாத்யகி. அவனது ஆவேசம் மிகுந்த பேச்சில் ஒருவரும் பேச்சில்லாமல் மௌனிகளாக அமர்ந்திருந்தார்கள். நாம் சென்று அவர்கள் அனைவரையும் வென்று அபிமன்யுவை அரியணை ஏற்றுவோம். வனவாசம் முடிந்து யுதிஷ்டிரர் அரசாளட்டும். கிருஷ்ணர் சிரித்தார். சாத்யகி, உன்னுடைய வாதங்கள் சரியானவைதான். ஆனால் யுதிஷ்டிரர் தன் கையால் ஜெயிக்கப்படாத தேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுதான் அவருடைய சுய தர்மம். விருகோதரனும் தனஞ்சயனும் வீரத்தில் ஈடு இணையற்றவர்கள். பாஞ்சாலனும் சேதிராஜனும் நம்மோடு சேர்ந்து விட்டார்கள். எதிரிகள் நம் முன் நிற்க அஞ்சுவார்கள், கவலைப்படாதே என்றார் வசுதேவர். தர்மராஜர் எழுந்திருந்தார். ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி கைகளை குவித்தார். மது வம்சத்தவரே, நீரே என்னை முழுவதும் அறிகிறீர். நான் சத்தியத்தையே காப்பாற்ற விரும்புகிறேன். ராஜ்யம் அடைவது பின்னர்தான். காலம் வரும் பொழுது நீர் அர்ஜுனனுடன் சேர்ந்து யுத்தத்தில் துரியோதனாதிகளை ஜெயிப்பீர். இப்போது வீரர்கள் அனைவரும் திரும்பலாம் என்றார். எல்லா வீரர்களும் எழுந்தார்கள். ஒருவரையொருவர் ஆறத் தழுவி தங்கள் அன்பை தெரிவித்தார்கள். பெரியவர்களிடம் சிறியவர்கள் ஆசீர்வாதம் பெற்றார்கள். யாதவர்கள் தங்கள் வீட்டிற்கு திரும்பினார்கள். லோமச்சருடனும் தனது பிராத்தாக்களுடனும் தர்மபுத்திரர் பயோஷ்ணி நதியை அடைந்தார். அங்கே பிராமண சிரேஷ்டர்கள் அமர்ந்து வேதம் சொன்னார்கள். கண்களை மூடி ஜலத்தை மட்டுமே ஆகாரமாக கொண்டு அமர்ந்திருந்தார். லோமச்சர் அந்த பயோஷ்ணி நதிக்கரையில் கயன் என்னும் ராஜா செய்த யஜ்ஞங்களை பற்றி சொன்னார். ஆதூர்த்த ரஜசன் என்னும் கயராஜன் இங்கே 7 அஸ்வமேத யாகங்கள் செய்தான். இந்திரனை சோமரசத்தினாலும் பிராமணர்களை தானங்களினாலும் குளிர்வித்தான். அவன் யாகத்தில் என்ன விசேஷம் தெரியுமா? என்ன என்பது போல் பார்த்தார் யுதிஷ்டிரர். யாகம் செய்வதற்குரிய மரத்தால் மண்ணால் செய்யப்பட்ட பொருள்கள் அனைத்துமே பொன்னால் செய்யப்பட்டிருந்தது. யூபஸ்தம்பங்களை யார் நட்டார்கள் தெரியுமா? இந்திரனுடன் சேர்ந்து கொண்டு தேவர்கள் ஒன்று கூடி நட்டார்கள். இந்திரனுக்கு சோமரசத்தை அளவில்லாமல் ஊற்றினான். பிராமணர்களுக்கு தட்சிணைகளை அள்ளி அள்ளி கொடுத்தான். எவ்வளவு கொடுத்தான் தெரியுமா? முக்கியமான விஷயங்களை சொல்லும் போது தெரியுமா தெரியுமா என்று நிறுத்தினார் லோமச்சர். எவ்வளவு என்று கேட்டார் தர்மர். உலகத்தில் உள்ள மணல்களை எண்ண முடியுமா? வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை தான் எண்ண முடியுமா? ஆகாயத்தில் இருந்து கொட்டும் மழை துளிகளை எண்ண முடியுமா என்ன? அதுபோல அவன் கொடுத்த தட்சிணைகளை எண்ண முடியாது. கயன் அந்த 7 யாகங்களில் தன மழை பொழிந்தான். இதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல இன்னொன்றும் செய்தான். தேவதச்சனாகிய விஸ்வகர்மாவை கூப்பிட்டு பொன்னால் பசுவை செய்து
அதை பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்தான். இவைகளை கொடுத்து இந்திரனின் உலகங்களை அவன் அடைந்தான். யுதிஷ்டிரர் ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒரு யாகமா என்று சகோதரர்களும் பாஞ்சாலியும் வியந்தார்கள். ஆகையால் இந்த பயோஷ்ணி நதியில் ஸ்நானம் செய்பவர்கள் கயன் போன்று சிறந்து விளங்குவார்கள். நீயும் உன் பிராத்தாக்களோடு ஸ்நானம் செய் என்று பயோஷ்ணிக்குள் இறங்க ஆரம்பித்தார் லோமசர். தருமரும் தம்பியரும் இறங்கி நீரில் மூழ்கி எழுந்திருந்தார்கள். பின்னர் அங்கிருந்து கிளம்பி வைதூரிய பர்வதத்தை வந்தடைந்தார்கள். அங்கே ரமணீயமான எல்லா தீர்த்தங்களையும் லோமசர் அவர்களுக்கு காட்டி ஸ்நானம் செய்து பிராமணர்களுக்கு தானம் செய்ய சொன்னார். அதன்படி ஒன்று விடாமல் செய்தார் யுதிஷ்டிரர். யுதிஷ்டிரா, அருகில் இருக்கும் நர்மதையில் நீராடு. தேவர்களின் புகழ் இதில் நீராடும் அரசர்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த சரசின் கரையில் இந்திரன் அஸ்வினி தேவர்களுடன் சோமபானம் பண்ணினான். சியவனர் என்னும் முனிவர் இந்திரனை அசைவற்று கல்லாய் போகும்படி செய்தார். சர்யாதிராஜனின் புத்திரியான சுகன்யாவை அந்த சியவனர் அடைந்தார். அது பெரும் கதை. லோமச்சர் அடுத்த கதைக்கான அச்சாரத்தை போட தருமபுத்திரரும் தம்பிகளும் திரௌபதியும் அந்த பெரும் ஆலமரத்தின் அடியில் அமர்ந்தார்கள். லோமச்சர் ஒரு பெரும் வேரின் மீது உட்கார்ந்து சுகன்யோபாக்கியானம் சொல்ல ஆரம்பித்தார். பிருகு மகரிஷியின் புத்திரர் சியவனர். அவரது காந்தி சூரியன் போல ஜொலித்தது. அவர் இந்த சரசின் அருகில் தியானம் செய்தார். வீற்றிலிருந்த இடத்திலிருந்து அசையாமல் கம்பம் போல நெடும் காலம் தவம் இருந்தார். அசைவற்று தியானத்தில் இருந்து அவரை சுற்றி கரையான்கள் புற்று கட்டின. அவரை சுற்றி மண் மேடு போல ஆகியது. புற்று சுவருக்குள் இருந்தாலும் அவர் தியானத்தை தொடர்ந்தார். இரவு பகல் பருவங்கள் வந்து வந்து மாறின. சியவனர் தனது தவத்தை தொடர்ந்தார். நெடும் காலத்திற்கு பிறகு சரியாதி என்கிற அரசன் தனது குடும்பத்துடனும் பரிவாரங்களுடனும் பொழுதை போக்கி விளையாடுவதற்காக அந்த இடத்துக்கு வந்தான். அவனுக்கு 4000 மனைவிகள் இருந்தாலும் ஒரே ஒரு புத்திரி இருந்தாள். அவள் பெயர் சுகன்யா. அவனது சைன்யமும் குடும்பமும் அந்த சரசின் கரையை அடைந்து விளையாடிக் கொண்டிருந்தது. அணிகலன்கள் மின்ன தோழியருடன் மலர்களை பறித்தும் கனிகளை புசித்தும் ஒய்யாரமாக அங்கே விளையாடிக் கொண்டிருந்தாள் சுகன்யா. நன்கு பூத்துக்குலுங்கும் ஒரு மரத்தின் கிளையை எக்கி ஒடித்துக் கொண்டு சியவனர் தியானத்தில் அமர்ந்து இருக்கும் புற்றருகில் வந்தாள். ஒரு திவ்ய கந்தம் காற்றில் கலந்தது. சிரிப்பொலிகள் அந்த பிரதேசமெங்கும் எதிரொலித்தது. தியானம் கலைந்து கண்களை திறந்தார் சியவனர். அதே சமயத்தில் சுகன்யா குனிந்து புற்றில் இருந்த ஓட்டைகளின் வழியாக பார்த்தாள். அவளை கண்ட ஆனந்தத்தில் சியவனர் பேசினார். இவளுக்கு அது காதில் விழுந்தாலும் ஒன்றும் புரியவில்லை. புற்றுக்குள் பளிச்சென்று ஏதோ மின்னுவது போல இருந்தது. கையில் ஒடித்து வைத்திருந்த கிளையினால் அந்த ஓட்டைக்குள் குத்தினாள். சியவனரின் கண்கள் குத்தப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட புற்றை உடைத்துக் கொண்டு எழுந்திருந்தார். கோபத்தின் உச்சியில் இருந்த அவர் அங்கே திருந்து கொண்டிருக்கும் சரியாதியின் சேனையின் மலஜலங்களை கட்டிவிட்டார். மலஜலங்கள் கட்டப்பட்ட சேனை அதிக துன்பமடைந்தது. எல்லோரும் சென்று சரியாதியிடம் சொன்னார்கள். மகாத்மாவான சியவனர் இங்கே ஒரு புற்றுக்குள் தவம் ஏற்றுகிறார். தெரிந்தோ தெரியாமலோ யாரோ அவருக்கு தீங்கிழைத்து விட்டீர்கள். யார் என்று சொல்லுங்கள். நாங்கள் இல்லை ராஜா என்று சேனையிடமிருந்து ஒரு சேர பதில் வந்தது. சர்யாதி அதட்டியும் கேட்டான். ஆனால் அவர்கள் இல்லை என்று திட்டவட்டமாக மறுத்தார்கள். மலஜலம் கழிக்காமல் கஷ்டப்படுபவர்களையும் பிதாவை பார்த்தும் துயரமடைந்த சுகன்யா சர்யாதியிடம் உண்மையை சொன்னாள். சியவனரின் கண்களை தெரியாமல் மின்மினி பூச்சி என்று குச்சியால் குத்துவிட்டேன். பயந்து படபடக்க இமைகள் துடிக்க பேசினாள் சுகன்யா. சரியாதி பெண்ணை அழைத்து கொண்டு சியவனர் இருக்கும் இடம் சென்றான். அவரை நமஸ்கரித்து எழுந்து, சிறுமி இவள் அறியாமையால் தவறு செய்து விட்டாள், மன்னித்தருளும் என்று கைகூப்பி நின்றான்.
அரசனே, ரூபத்திலும் காம்பீரியத்திலும் எழில் உடையவளான இவளை எனக்கு விவாகம் செய்து வைத்தால் பொறுப்பேன் என்று பிடிவாதமாக இருந்தார். இதை கண்டவுடன் சிறிது நேரம் கூட யோசிக்காமல் சுகன்யாவை சியவனருக்கு விவாகம் செய்து வைத்தான். பின்னர் படைகளுடன் நாட்டிற்கு சென்று விட்டான் சரியாதி. சுகன்யா அன்புடனும் தவத்துடனும் சியவனருக்கு பணிவிடைகள் செய்து வந்தாள். சுகன்யா அருகில் இருக்கும் சரசில் நீராடி கொண்டிருக்கும் போது இரு ஜோடி கண்கள் மரத்தின் மறைவில் நின்று கொண்டு அவளது அழகை திருட்டுத்தனமாக ரசித்துக் கொண்டிருந்தன.